இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். எப்பவும் உகாதிக்கு ஊரில் தான் இருப்போம். நாங்கள் சென்னையிலேருந்து தனியாக படித்ததே கிடையாது. பட் இந்த இயர் நான் நோட்டீஸ் பீரியடில் இருக்கிறனால அடிக்கடி என்னால் லீவ் போட்டு எங்கேயும் போக முடியாது. ஸோ என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் காலையில் செஞ்சு வச்சு படிச்சிட்டேன். உகாதினாலே மெயினாக மாங்காய் பச்சடி தான் செய்வாங்க. அஞ்சு வகையான சுவை மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பச்சடி ஒன்று செஞ்சு படைக்கிறது. எப்படியோ அதை அத்தை செஞ்சு படைச்சிட்டு போகிறாங்க வீட்டில். அதனால் நான் இங்கே வந்து பொங்கலும் மசால் வடையும் தான் செஞ்சுருந்தேன். காலையில் எழுந்ததுக்கப்புறம் தான் கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம் பட்டாணி ஊற வைக்கும் போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, டைம் பார்த்தலாம் ஹாட் பேக்கில் வந்து பருப்பு போட்டுட்டு அதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா வெந்துடும்னிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் ஊற வச்சுருந்தேன். வித்தின் ஹாஃப் அன் ஹவர் அது நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் வடை போட்டு எடுத்துட்டேன். இந்த ஷார்ட்ஸில் பொங்கலுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற குக்கர் நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க, லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இதிலேயே நான் மென்ஷன் பண்ணுறேன், கீழே இருக்கிற லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கடைசியாக லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான் பட்டர்ஃப்ளையுடைய 2 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். ஸோ உகாதி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் அன்றைக்கி இதுதான்.